ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மீரா மிதுன் மற்றும் சூர்யா விஜய் ரசிகர்களுக்கும் போயிட்டுருக்கிற பிரச்சனைகளில் இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் யாரும் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுத்துருக்காத நிலையில் முதல் முறையாக சூர்யா பதில் சொல்லியிருக்காரு. நேற்று பாரதி ராஜா ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் தளபதி விஜய்க்கும் சூர்யாவுக்கும் ஆதரவாக பேசி குரல் கொடுத்திருந்தாரு. மேலும் மீரா மிதுனை கடுமையாக கண்டித்ததோட சில அட்வைஸும் கொடுத்திருந்தாரு. அதே போல் ரசிகர்களும் ஆபாசமாக அருவறுப்பாக கமெண்ட்ஸ் போடக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னும், நடிகர்களும் ரசிகர்களை ஆபாசமாக பேச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்னும் தன்னுடைய கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில் சூர்யா தற்போது தன்னுடைய ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றி நம் தரத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டாம். உங்களின் நேரத்தையும் சக்தியையும் பயனுள்ள செயல்களுக்கு செலவிடுங்கள், சமூகம் பயன்பெற அப்படின்னு தான் முன்னாடி ஒரு தடவை ரசிகர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை திரும்ப போஸ்ட் பண்ணியிருக்காரு. மேலும் சூர்யா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது தம்பி தங்கைகளின் நேரமும் சக்தியும் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். இயக்குனர் இமயம் திரும்பியு பாரதி ராஜா அவர்களுக்கு எனது உளப்பூர்வமான நன்றிகள் அப்படின்னு சூர்யா ட்வீட் பண்ணியிருக்காரு. சூர்யா ரசிகர்கள் பலரும் அவருக்கு நன்றி சொல்லி கத்துக்குறோம் தலைவரே அப்படின்னு எஞ்சிக்கு படத்துடைய டைலாக்கை ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சோட ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இருக்கு. நம்ம பரப்ப வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வு தாங்க. வெள்ளம், புயல், ஜல்லிக்கட்டுன்னு ரோட்ல இறங்கி போராடின நாம இப்ப வீட்டுக்குள்ள இருந்தே போராடணும். சைனாவை விட இத்தாலியில கொரோனா அதிகமான உயிரிழப்பு நடந்திருக்கு. காரணம் அறியாமையில வெளியில சுத்தின அப்பாவி மக்கள் தான். இந்தியா இன்னொரு இத்தாலி ஆயிடக்கூடாது. சோசியல் டிஸ்டன்சிங், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு மீட்டர் ஆகுது. வெளியில போயிட்டு வந்தா கைகால்கள் கழுவ சொல்றாங்க. கழுவாத கையால் தெரியாமல் கூட முகத்தை தொற்ற வேணாம்னு சொல்கிறாங்க. எல்லா இருமலும் எல்லா காய்ச்சலும் கொரோனா கிடையாது. இருந்தாலும் உங்களை 5-6 நாளுக்கு மேலே பார்த்துட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு 5-6 நாளுக்கு மேலே இருந்துச்சுன்னா டாக்டர் அணுக சொல்கிறாங்க. பஸ்ஸில், ட்ரெயினில், ரோட்டில், ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, இறை வழிபாடு ஸ்தலங்களுக்கு போகிறவங்க, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க கூட ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்னா மட்டுமே போங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு வெளியில் போக வேண்டாம். கூட்டம் கூட்டமாக போகிறதுக்கு இது வந்து வெக்கேஷன் டைம் கிடையாதுங்க. பாதுகாப்பாக குடும்பத்தோடு இருக்க வேண்டிய நேரம். 10 நாளில் 150 இருந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 250 ஏறியிருக்கு. பாதிக்கப்பட்டவரோட எண்ணிக்கை ஏறிக்கிட்டே இருக்கிறதா அரசு அதிகாரிகளும் மருத்துவர்களும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னை தனிமைப்படுத்திக்காம ஒரு ட்ரெயின்லேயோ இல்லாட்டி கல்யாணத்துக்கோ இல்லாட்டி பொது நிகழ்ச்சிக்கோ போனால் அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு மன்னிக்க முடியாத தவறை நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்காக தான் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் துப்புரவு தூய்மை பணியாளர்களும் தங்களோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்காக வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்காக அவங்க வெளியில் இருக்காங்க. அவங்களுக்காக நாம் வீட்டில் சுகாதாரமாக இருக்கலாமே. 5வது 5ஆமை பேதமை, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறதும் முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. இந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் பரப்புவோம். குறிப்பாக குழந்தைகளையும் பெரியவங்களையும் பாதுகாப்பாக வச்சுப்போம். கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு அடுத்த 2 வாரம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. எச்சரிக்கையோடு இருப்போம், வருமுன் காப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.